ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற இயற்பியல் பாடப்பகுதியில் இருக்கின்ற முக்கிய வினாக்களை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். சரிங்களா, வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு ஜூல். இதே வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின். இது வந்து எஸ்ஐ ஸ்டாண்டர்ட். சரிங்களா, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். இதனுடைய அதர் யூனிட் மற்ற அலகுலாம் என்னென்னு சொன்னால், அதை செல்சியஸில் சொல்லலாம், பாரன்ஹீட்டில் சொல்லலாம். இது மாதிரி நிறைய அலகுகள் வந்து இருக்குது. காற்றின் அதிகபட்ச வெப்பநிலை அளவான 59 டிகிரி செல்சியஸ் பதிவான இடம் எது அப்படின்னா, அதிகபட்சமாக வந்து நம்ம பூமியில் வெப்பநிலை பதிவானது 59 டிகிரி செல்சியஸ், அது எங்கே பதிவாச்சு அப்படின்னா லிபியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் பதிவாச்சு. எப்போ அப்படின்னா 1922 மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு எது அப்படின்னா வெப்பநிலை. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம். அடுத்து, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு பார்த்தீங்கன்னா 1 கலோரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி என்று அழைக்கப்படுகின்றது. நீள் விரிவு என்பது வெப்பத்தினால் பொருளின் நிலத்தில் ஏற்படும் மாற்றம். நீள்விரிவு என்பது வெப்பத்தினால் பொருளின் நிலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் நீள்விரிவு. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படும் கண்ணாடி எவ்வகை கண்ணாடி ஆகும் அப்படின்னா போரோசிலிகேட் கண்ணாடி. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படும் கண்ணாடி எவ்வகை கண்ணாடி ஆகும் அப்படின்னா போரோசிலிகேட் கண்ணாடி. முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் எது அப்படின்னா சூரியன். முதன்மையான வெப்ப ஆற்றல் மூலம் அப்படின்னா சூரியன் தான். சரிங்களா, 2 பொருள்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன அப்படின்னா சமநிலை. அதாவது 2 பொருளையும் ஒரே வெப்பநிலை தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லாமல் இருக்கும். அதுதான் நம்ம சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மின்சாரத்தினை உருவாக்கும் மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மின் மூலங்கள், மின்சாரத்தினை உருவாக்கும் மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மின் மூலங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா பாபநாசம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா பாபநாசம். அதாவது பாபநாசம் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதே சேலம்னா எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சது தான், மேட்டூரில் வந்து நீர் மின் நிலையம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டேஸ் என்னும் இடத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ளது அப்படின்னா ஆரல்வாய் மொழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டேஸ் என்னும் இடத்தில் காற்றாலைகள் அமைந்துள்ளதுன்னா ஆரல்வாய் மொழி. இதே திருநெல்வேலி மாவட்டம்னா கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. நீர்மின் நிலையங்களில் டேஸ் ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகின்றது அப்படின்னா இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகின்றது. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற பயன்படும் கருவி எது அப்படின்னா மின்கலன். அதாவது பேட்டரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற பயன்படும் கருவி எது அப்படின்னா மின்கலன். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா துணை மின்கலன்கள். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா துணை மின்கலன்கள். இதே முதன்மை மின்கலம்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும். சரிங்களா, முதன்மை மின்கலம்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். துணை மின்கலன்கள்னா மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். மறந்துடாதீங்க. பல மின்கலன்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மின்கல அடுக்கு. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் இனம் எது அப்படின்னா ஈல். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் இனம் எது அப்படின்னா ஈல். மின்சாரத்தின் அளவை அளவிட அம்மீட்டர் மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? மின்சாரத்தின் அளவை அளவிட அம்மீட்டர் மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னா தொடர் இணைப்பில். தன் வழியே மின்னூட்டத்தை கடத்த அனுமதிக்கின்ற பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தன் வழியே மின்னூட்டத்தை கடத்த அனுமதிக்கப்படுகின்ற பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா கடத்திகள். எப்போனைட் என்பது எவ்வகை கடத்தியாகும்? எப்போனைட் என்பது எவ்வகை கடத்தியாகும்? அரிதீர் கடத்திகள் அல்லது மின் கடத்தா பொருள்கள். எப்போனைட் என்பது எவ்வகை கடத்தினா அரிதீர் கடத்திகள் அல்லது மின் கடத்தா பொருள்கள். பொருள் ஒன்று மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது?
மீள் மாற்றம், பொருள் ஒன்று மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா மீள் மாற்றம். கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள் கரைப்பான், கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருள் கரைப்பான், கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் வந்து கரைபொருள், கரைப்பானில் கரையக்கூடிய பொருளை வந்து நம்ம கரைப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும், பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும், நிலை மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும், மீளா மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் அப்படின்னா மீளா மாற்றம். பூமிக்கு மிக அருகில் உள்ள வளிமண்டல அடுக்கு எது, பூமிக்கு மிக அருகில் உள்ள வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னா அடிவளிமண்டலம், அதாவது ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடிவளிமண்டலம், ட்ரோபோஸ்பியர், அடுக்கு வளிமண்டலம் மற்றும் அடிவளிமண்டலத்திற்கு இடைப்பட்ட அடுக்கு அப்படின்னா ஓசோன் படலம. அடுக்கு வளிமண்டலம் அல்லது மற்றும் அடிவளிமண்டலம், சரிங்களா? அடிவளிமண்டலத்தில் தான் கிட்டத்தட்ட ஓசோன் படலமே இருக்கு, சரிங்களா? இடைப்பட்ட அடுக்கு தான் வந்து ஓசோன் படலம். வானூர்திகள் பறக்க அனுமதிக்கப்படும் வளிமண்டல அடுக்கு இது அப்படின்னா அடிவளிமண்டலத்தில் தான் பறக்க அனுமதிக்கப்படுது, அதை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆக்சிஜன் மூலக்கூறிற்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஆண்டனி லெவாசியர் அப்படிங்கிறது தான் ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சவர். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா டேனியல் ரூதர்ஃபோர்டு. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா டேனியல் ரூதர்ஃபோர்டு. சுண்ணாம்பு நீர் பால் போல மாற காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. சுண்ணாம்பு நீர் பால் போல மாற காரணமான வாயு இது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒலியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெறிதல். ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்துகிறப்ப ஒலி வர இல்லாமல் வெளி வெப்பத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வை தான் நாம் என்னென்னு சொல்லுவோம், உள்ளெறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். நாம் சுவாசிக்க உள்ளிழுக்கும் காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு எவ்வளவு அப்படின்னா 0.03% அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். உலர் பனிக்கட்டி என்பது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து 56 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் கூல் பண்ணுறப்ப, அதாவது -56 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் கூல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து தண்ணியாக மாறாது, டேக்ஸாக வந்து டைரெக்டாக வந்து பனிக்கட்டியாக மாறிடும். ஸோ அதனால தான் இது உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 6வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கிற இயற்பியல் பாடப்பகுதியினுடைய முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.